இழைப்பார்கள். காரணம், அவர் சிலுவையில் நெருக்கப்பட்டார். கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் காடாவ பாட்டவராய் காத்தம் தொங்க கண்டே கோரு சின்வேதனையும் சீரசில் முழ்மொழியும் கோரூதி செந்துவதும் ஓரோக்கிற்றன் மனதை கோரூதி செந்துவதும் மனதை அஞ்சாதே என் மகனே மிஞ்சும் உன் பாவமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு பாழே ஓனகத்தானே ஈன கோலம் அடைந்தே ஓனை ரட்சித்தேனென்றார் ஈன கோலம் எடுத்தேன் ஓனை கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் காடாவ பாட்டவராய் காத்தம் தொங்க கண்டே நெருக்கப்பட்டார். நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். லூக்கா 8 ஒன்றிலிருந்து 3 வரை உள்ள வசனங்கள், சில பெண்கள் தான் அவருக்கு உணவளித்தார்கள், உடை கொடுத்தார்கள். லூக்கா 9:58 சொல்கிறது, அவருக்கு தலை சாய்க்கக்கூட ஒரு இடமில்லை. வறுமை தரித்திரம் உங்களுக்காக எனக்காக இந்த இரவு தரித்திரத்தில் வாடி கலங்குகிறீர்களோ, நெருக்கப்பட்ட அவர் இழைப்பார்களை தருவார், ஒரு தரித்திரத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். ஹாலலூயா, ஹாலலூயா. அதற்கு ஒரு முடிவு உண்டு. நீதிமொழிகள் 23:18 சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்று இரவு யாரை நம்பி வந்திருக்கிறீர்கள்? சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட தேவாதி தேவனை நம்பி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நெருக்கப்பட்ட அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். எனவே அவர் உங்களை அணைப்பார், நெருக்கத்தை நீக்குவார், இழைப்பார்களை தருவார், துயரத்திற்கு ஒரு முடிவை தருவார். அடுத்து வேதம் சொல்கிறது, எபிரேயர் 4:15, எபிரேயர் 2:18 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டார், ஆனாலும் பாவம் அவர் வாழ்க்கையில் காணப்படவில்லை. நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். எனவே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதனை என்னும் நெருக்கம் அவரை இறுக பிடித்தது. லூக்கா 22:28 பாருங்கள், எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்று சொல்கிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாள் மத்தேயு 3:16-17 சொல்லுகிறது போல, பரிசுத்த ஆவியான் அவர் மீது இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. இனிய ஒரு அனுபவம். ஆனால்
மத்தேயு 4:1-2 பாருங்கள். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சோதனைக்காரன் என்ற பிசாசு அவரை சோதித்தார். ஆனால் லூக்கா 22:28 அவர் சொல்கிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்று. அநேக சோதனைகள் இப்படி. எனினும் அவருடைய மிக 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 கடினமான சோதனை கெத்செமனே தோட்டத்தில் தான் வந்தது. லூக்கா 22:40-44 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். கெத்செமனே தோட்டத்தில் அவரை பாருங்கள். எதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார்? யோவான் 4:34, 5:30, 6:38, எபிரேயர் 10:7, 10:9 இவைகளை பாருங்கள். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன் என்று சொன்னார். பிதாவின் திருவுள சித்தம் என்ன? உலக மக்கள் அனைவருக்காகவும் அவர் நெருக்கப்பட வேண்டும், மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். இது திருவுள சித்தம். எனினும் இந்த நேரம் நெருங்கி வர வர உள்ளம் தடுமாறியது. எபிரேயர் 5:7 சொல்கிறது, பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் கதறி அழுதார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய், உமக்கு சித்தமானால் எல்லாவற்றையும் செய்ய உமக்கு வல்லமை உண்டு, உமக்கு சித்தமானால் இந்த சிலுவை பாதையை என்னை விட்டு எடுத்து போடு, சிலுவை மரணம் எனக்கு வேண்டாம். தேவனுடைய சித்தத்தை செய்வதில் ஒரு தடுமாற்றம், கொடிய சோதனை. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வருகிறான், அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரை பலப்படுத்த முயலுகிறான், முடியவில்லை. அவரோ மிகுந்த வியாகுலத்தோடு ஜபம் பண்ணினாராம். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில் விழுந்தன. கலங்கி நின்றார். அத்தனை கலக்கம், அத்தனை பாடுகள். இறுதியில் என் சித்தம் அல்ல உம் சித்தமாக கடவுது என்று சொன்னார். கெத்செமனே என்பதற்கு பொருள் ஆயில் பிரஸ், எண்ணெய் ஆட்டும் செக்கு. செக்கில் நாம் எள்ளை போடுகிறோம். அந்த எள்ளை ஆட்ட ஆரம்பிக்கும் பொழுது எள் அப்படியே நசுங்குகிறது, அதிலிருந்து எண்ணெய் பிழியப்படுகிறது. அதை போலவே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவனுடைய உடலும் அங்கே தொய்ந்தது. கெத்செமனே தோட்டத்தில் இரத்தம் வெளியே வந்தது. நமக்காக, நமக்காக. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சோதனைகளில் நாம் வெற்றி பெறுவதற்காக அவர் அந்த சோதனைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றார். எந்த நேரத்தில் சோதனை எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. ஒரு சமயம் ஒரு குடும்பத்தினர் உல்லாச படகு ஒன்றில் ஏறி ஒரு உல்லாச பிரயாணம் போனார். படகு அழகாய் சென்று கொண்டிருந்தது. அவருடைய 5 வயது நிரம்பிய மகன், ஒரே மகன், படகில் ஓரமாய் உட்கார்ந்திருந்தான். தண்ணீரில் தன் கைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தான். படகு வேகமாய் போக போக தண்ணீர் வந்து கையில் மோத அவனுடைய இன்பம் அளவில்லாமல் இருந்தது. ஆனால் திடீரென்று அவனுடைய கையில் இருந்து இரத்தம் இரத்தமாக தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. அவன் கையை வெளியே இழுக்க முயன்றான், ஆனால் கை இழுக்க முடியவில்லை. படகு இப்படியும் அப்படியும் ஆட ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் படகோட்டி சொன்னான், அம்மா தயவு செய்து உன் மகனை தூக்கி அப்படியே தண்ணீரில் போட்டுவிடுங்கள், முதலே ஒன்று அவனுடைய கரத்தை பிடித்திருக்கிறது, நீங்கள் போடாமல் போனால் அத்தனை பேரும் மூழ்கி விடுவோம், உடனே போட்டு விடுங்கள், உடனே போட்டு விடுங்கள் என்று. உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். பதறினார்கள், தடுமாறினார்கள், கதறினார்கள். அந்த பிள்ளையின் கை இழுக்க முயற்சித்தார்கள். முதலையை விடவில்லை, அவனை சேர்த்து இழுக்கிறது, படகையும் சேர்த்து இழுக்கிறது. கடைசியில் வேறு வழியே இன்றி எந்த கையினால் பாலாட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்தார்களோ அதே கைகளினால்
அந்த சிறுவனை தூக்கி தண்ணீரில் போட்டு விட்டார். அழுதார்கள், அழுதார்கள், அழுது கொண்டே இருக்கிறார். சோதனை எப்பொழுது வருமோ நாம் அறியும். எனவே தான் அருணாதர் சொன்னார், எல்லா சோதனையின் மேல் வரட்டும், எல்லா சோதனையின் எண்ணில் வரட்டும், என்னை அது நெருக்கட்டும், என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், என் பிள்ளைகள் இளைப்பாறுதலோடு இருக்கட்டும். என் அன்பிற்குரியவர்களே, 1986 ஆண்டு மே 21 நான் கட்டிக்கொண்டிருந்த காருண்ய பொறியியல் கல்லூரியை காண விரும்பிய என் அன்பு மகளை அழைத்துக் கொண்டு வங்கி ஒன்றிற்கு சென்று கல்லூரியை கட்டுவதற்கு 23 லட்சம் ரூபாய் கடனை பெறுவதற்காக என் அன்பு மகள் ஏஞ்சலோடு பிரயாணமாய் போய்கொண்டிருந்தோம். நல்ல வேளையாக என் மகன் பால் வரவில்லை. விமான நிலையத்திற்கு 15 நிமிடங்கள் தான் ஆகும், ஆனால் 10 நிமிடத்திற்குள் பெரிய பஸ் ஒன்று எங்களுடைய காரில் வந்து மோதியது. அவ்வளவுதான், கார் அப்பளமாயிற்று. என் மகள் அந்த இடத்திலேயே மயக்கமானாள். என்னுடைய வலது தோளின் மீது அவள் விழுந்தாள். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அப்பொழுது கூட நான் கண்ணை மூடி விமான நிலையத்திற்கு போக 15 நிமிடங்களாகும், அது ஏன் வீண் போக்க வேண்டும், ஜபித்துக் கொண்டு போகலாம் என்று ஜபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒன்றும் விளங்கவில்லை. ஏஞ்சல் எழுந்திரு, ஏஞ்சல் எழுந்திரு என்று சொன்னேன். அவள் எழுந்திருக்கவே இல்லை. என் உள்ளம் உடைந்தது. என் அன்பிற்குரியவர்களே, அன்று முதல் 1 மாதம் 6 வாரங்கள் அழுதோம், அழுதோம், புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, நீர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று உலகமெல்லாம் சொல்லி வருகிறேனே, இனி நான் எப்படி சொல்வேன், நான் எப்படி எப்படி சொல்ல முடியும். மனம் கசந்து அழுதேன். 6 வாரம் குடும்பமாய் அழுதோம். ஒரு நாள் அழுது கொண்டு இருந்த நேரத்தில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் மீது இறங்கினார். ஒவ்வொரு வரையும் சுமார் 45 நிமிடம் எங்கிருக்கிறோம் என்று தெரியாத அளவிற்கு நிரப்பினார். உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம், இளைப்பாதல் உள்ளத்துக்குள் பிரவேசித்தது. அருள்நாதர் இயேசு தோன்றினார். அவருடைய இனிய குரலை கேட்டோம். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அன்பு மகள் ஏஞ்சல் என்னோடு இருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார், கவலைப்படாதீர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள் முன்பதாக, பிசாசுக்கு முன்பதாக, சோதனைக்காரனுக்கு முன்பதாக நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கடினமான சூழ்நிலையிலும் கூட என் பிள்ளைகள் என்னை கைவிட மாட்டார்கள். இந்த இழப்பின் மத்தியிலும் இன்னும் என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். நான் வெட்கி தலை குனியும்படி செய்து விடுவீர்களோ என்றார். அந்த அன்பு குரல் உள்ளத்தை உருக்கியது. நாங்கள் சொன்னோம், இல்லை இல்லை இல்லை, நாங்கள் ஒரு நாளும் உம்மை வெட்கி தலை குனிய விடவே மாட்டோம். நிச்சயமாக நாங்கள் உமக்காக நிற்போம். மறுபடியும் நீர் நல்லவர் என்று பிரசங்கிப்போம் என்று சொன்னோம். எங்களுடைய சொந்த பலத்தில் அல்ல, விசுவாசத்தில் அல்ல, நம்பிக்கையில் அல்ல, அவர் கொடுத்த ஒரு இழைப்பார். எல்லா சோதனைகளும் என்மேல் வரட்டும், நான் நெருக்கப்படட்டும், என் பிள்ளைகள் இழைப்பார்களை பெறட்டும் என்ற அவருடைய வாஞ்சையினால், அவர் பட்ட பாடுகளினால் அந்த இழைப்பார்கள் என் உள்ளத்தை நிரப்பியது. இன்று இரவும் அப்படிப்பட்ட கடினமான சோதனைகளில் சிக்கி தவித்து வந்திருக்கிறீர்களோ, உங்களை அணைப்பார், முத்தமிடுவார், ஒரு இழைப்பார்களை தருவார். மகனை இழந்து, மகளை இழந்து, மனைவியை இழந்து, அல்லது புருடனை இழந்து கலங்கி வந்திருக்கிறீர்களோ, வேலையில் சோதனையா, பாவச் சோதனையா, கெட்ட பழக்க வழக்கத்தை விட முடியாமல் தவிக்கிறீர்களா, போதைப் பொருளுக்கு அடிமையா, இன்று இரவு அருள்நாதன் அந்த சோதனைகள் எல்லாவற்றும் உங்களுக்கு விடுதலையை தருவார், உங்களை காப்பார்.
புது வழியை அவர் திறப்பார். இதுவரை இல்லாத விதத்தில் ஜெயமான பாதையில் நடத்துவார்.